ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அது வினையை பொறுத்தே அந்த செயல் நடக்கின்றது. எதிர்வினை, நல்வினை, தீவினை. வினை என்பதே ஒரு செயல். எதை நாம் செய்கிறோமோ அதனுடைய பலன்தான் எதிர்வினை. நல்லதை நினைத்தால் நல்லதையே நடக்கும், கெட்டதை நினைத்தால் கெட்டதையே நடக்கும் என்பதுதான் கருத்து. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அதை எப்பொழுதுமே நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அது எப்படி என்றால், நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன்பு இந்த செயலை செய்யலாமா அல்லது வேண்டாமா, அதனுடைய நன்மை என்ன தீமை என்ன என்பதை ஆராய்ந்து, எதை வைத்து ஆராய வேண்டும், பலருடைய அனுபவத்தை வைத்து, நமக்கே இருக்கக்கூடிய சொந்த அனுபவத்தை வைத்து ஆராய்ந்து, இது சரி என்று நம்மை தயார்படுத்தி கொள்கிறோம். அப்படி தயார்படுத்தி கொண்டு நாம் செய்கின்ற அந்த செயல்தான் நல்வினையாக அமைகிறது என்பதை சொல்லி இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். நல்வினை, தீவினை, கர்மா என்று சொல்வார்கள், அதுதான் கர்மாவை பற்றி தான் இந்த காணொளி. இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.